வணக்கம் நேயர்களே, ஜூலிஸ் நம்ம வீட்டு சமையலில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முருங்கைக்கீரை சாதம் எப்படி செய்வது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது முதலாவது நம்ம முருங்கைக்கீரை பவுடர் எப்படி பண்ணதுன்னு பார்க்கணும், அப்புறமா அதில் வச்சு சாதம் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுக்கு தேவையான பொருள் என்ன என்பதை பற்றி முதலாவது நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். முருங்கைக்கீரை எடுத்துக்காங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தபடி எடுத்துக்காங்க. அப்புறவு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்குவாங்க. அப்புறம் மல்லி, கொஞ்சமாக மல்லி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறவு பெப்பர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஜீரகம், பூண்டு. பூண்டு வந்து ஃபுல்லாக தோல் உரிக்காதீங்க, இந்த மேல் தோலி அப்படியே இருக்கட்டும், அதை மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு துண்டு காயம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் புளி, ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். அப்புறம் உளுந்து முழு உளுந்து எடுத்துக்கோங்க, வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், கருவேப்பிலை கொஞ்சம் வாசனைக்கு வேண்டி கொஞ்சமாக தான் வேணும், அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நிலக்கடலை பொறிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயத்தை, ஒரு வெங்காயம் எடுத்து கொஞ்சம் ஸ்லைஸாக நீங்கள் சாதத்துக்கு தகுந்தபடி வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. முதலாவது நம்ம இந்த முருங்கைக்கீரை என்ன பண்ணணும்னா, 3 நாள் அப்படி ஃபேன்லேயே உலர்த்தி இந்த மாதிரி காய வச்சு வச்சுக்காங்க. வெயிலில் காய வைக்காதீங்க, ஃபேனுக்கு கீழே அந்த மாதிரி ஒரு துணியில் விரிசி அப்படி வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கு பிறகு தான் எடுத்து நம்ம அதை வறுக்கணும். நீங்கள் வெயிலில் காய வச்சிங்கன்னா அதில் உள்ள எல்லா சத்துக்களும் போயிடும். முருங்கைக்கீரை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்கள். ரத்தம் இல்லாத பிள்ளைங்களுக்கு இந்த முருங்கைக்கீரையை சூப் வச்சு அடிக்கடி கொடுத்தீங்கன்னா ரத்தம் ஊறும். அப்புறம் வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணும், ப்ரெஷருக்கு நல்லது பார்த்துக்கோங்க. அடிக்கடி நீங்கள் முருங்கைக்கீரை வச்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இதை வந்து எல்லோரும், பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் இதை வந்து நம்ம அடிக்கடி வாரத்தில் ஒரு நாளாவது இப்படி வச்சு சாப்பிடணும். இந்த கீரையை இந்த மாதிரி வதக்கி வச்சுக்காங்க. அப்புறமா அந்த கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த கடலைப்பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்காங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்காங்க. நீங்கள் எவ்வளோ முருங்கைக்கீரை எடுக்கீங்களோ அதுக்கு தகுந்தபடி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தால் போதும். இதெல்லாம் ஒரு வாசனைக்கு எல்லாம் சேர்ந்து செய்யும்போது நம்ம வந்து இது இட்லி தோசை அந்த சப்பாத்திக்கு வச்சு எண்ணெய் விட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அப்புறமா தோசை ஆப்பம் இந்த மாதிரியெல்லாம் நல்லாயிருக்கும், அதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் அடுத்து அதை எடுத்துகிட்டு உளுந்து வச்சுருந்தோம்னா அந்த உளுந்தை வறுத்துக்காங்க. உளுந்து லைட்டாக போ கலர் மாறி வரணும், அதை வந்து செதக்கு செதக்குன்னு இல்லாமல் நம்ம ஒன்று எடுத்து வாயில் போடும்போது கடக்கு கடக்குன்னு அப்படி கடிக்கிறது மாதிரி இருக்கணும், அந்த பதத்துக்கு கொண்டு வாங்க. நீங்கள் நிறைய பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நாள்னாலும் உங்களுக்கு அப்பப்போ வந்து இது பண்ணிக்கிடலாம், செஞ்சுக்கிடலாம் சாதம். அப்புறம் வந்து பெப்பரை எடுத்து வச்சுக்கிடுவோம். பெப்பரை எடுத்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறமா அதுக்கு கூடையே அந்த ஜீரகத்தை எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த ஜீரகம் போட்டுக்காங்க. நம்ம சேர்க்கறது எல்லாமே நம்ம உடம்புக்கு வந்து ஒரு நல்ல ஊட்டச்சத்து மிகுந்தது தான். அப்புறம் வந்து காயம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த காயத்தை போட்டுக்காங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்காங்க. கடைசி அந்த பூண்டு வச்சுருந்தோம்ல, அந்த பூண்டு மேல் தொலியை மட்டும் லைட்டாக அது ஊதிட்டு அப்படி எடுத்துக்காங்க, ஃபுல்லாக உரிக்க வேண்டாம், அந்த தொலி நமக்கு நல்லது தான். அப்புறமா வந்து கருவேப்பிலை கொஞ்சம் வாசனைக்கு வேண்டி சேர்த்துருக்குறேன். நீங்கள் நிறைய சேர்க்காதீங்க, நிறைய சேர்க்கும்போது அது வந்து கருவேப்பிலை வாசனை வந்துடும், அந்த முருங்கைக்கீரைக்குள்ளே எஃபெக்ட் இருக்காது. அப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்காங்க, அந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்காங்க. உப்பையும் வறுத்து தான் எடுக்கணும், அதனால தான் நான் வறுக்கிறேன். அடுப்பை சிம்மில் விட்டே ஒவ்வொன்றையும் வறுத்து எடுங்க. அந்த முருங்கைக்கீரை கூட நீங்கள் வதக்கும்போது உங்களுக்கு பதம் தெரியலைன்னா லைட்டாக வறுத்துட்டு இருக்கும்போது கையில் எடுத்து பொடிச்சு பார்த்தீங்கன்னா பொடியும் பார்த்துக்காங்க, அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த உப்பு நல்லா வறுத்து அந்த கலர் மாறிட்டு பாருங்கள். அதுக்க கூட அந்த புளி எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த புளியை போட்டுக்கோங்க. புளி வந்து சேர்க்கும்போது அந்த கடுப்புகளெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது மாறும். அடுத்ததான் அந்த வத்தலை எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த வத்தலை வறுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் தான், அதை எடுத்து நல்லா வறுத்துக்காங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி அந்த வத்தலை எடுத்து வறுத்துக்கோங்க.
எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்தபடி எடுத்துக்காங்க. இன்னொன்று சில வத்தல் வந்து நல்ல காரமாக இருக்கும், சிலது வந்து காரம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு தகுந்தா போல் அதை நீங்கள் எடுத்துக்காங்க. அப்புறம் மல்லி எடுத்து வச்சுருந்தோம்ல, முழு மல்லி தான், அந்த மல்லியும் வறுத்துக்கோங்க. நீங்கள் எல்லாம் பவுட்ரை எடுக்கிறத விட இப்படி உடனே பண்ணுறதா இருந்தால் இப்படி பண்ணும்போது ரொம்ப டேஸ்டாகட்டும் இருக்கும், ரொம்ப நாள் கெடாமலும் இருக்கும். அதனால தான் இப்படி பண்ணி பாருங்கள். அப்புறமா எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ண போகிறோம். அவ்வளோதான் வேலை, ஈஸியான வேலை. இந்த மல்லி எல்லாம் வறுத்து வச்சுருந்தோம்னா எல்லாம் ஒரே ஜாரில் போட்டுக்காங்க, அப்போ தான் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும். ஏன்னா உப்பெல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம போட்டிருக்குறோம். அதனால் எல்லாத்தையும் ஒரே அடியில் போட்டுக்காங்க. அடுத்து இந்த முருங்கைக்கீரை பாருங்கள், வர வதக்கின பருவமே உங்களுக்கு தெரியும். அழகாக எண்ணெய் மட்டும் விட்டுறாதீங்க, எண்ணெய் விட்டு முருங்கைக்கீரையை வதக்காதீங்க. அப்புறம் ஒரு சதக்கு சதக்குனுங்கிற வந்துடும். இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் பொறுபொறுன்னு, அது பார்த்தாலே தெரியும் பொறுபொறுன்னு இருக்கும். விட்டு நல்லா அழகாக மிக்ஸியில் நல்லா அடித்து எடுத்துட வேண்டியதான். பாருங்கள் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதை விடையும் பவுடர் வேணுன்னா இன்னும் நீங்கள் பவுடர் பண்ணலாம். நான் அந்த பதம் போதும்னு சொல்லி வச்சுருக்கிறேன். அப்புறமா ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தபடி விட்டுக்காங்க. நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் விடுங்க, இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் தேங்காய் விடுங்க, தேங்காய் சாப்பிட்றது நல்லது நமக்கு. அதனால் தேங்காய் வேணால் தேங்காய் எடுத்துக்காங்க. நான் இதில் நெய் தான் விட்டுருக்குறேன். விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. அந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஈஸியான வேலை தான். சாதத்தை வடித்து வச்சிட்டோம்னா தொந்தரவே இல்லை, சீக்கிரம் முடிஞ்சிடும். இதை நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு அடுத்ததை நம்ம சேர்க்கலாம். அடுப்பை சிம்மிலே விட்டுக்காங்க. அப்போ தான் ஒன்றுமே தீஞ்சி போகாமல் அழகாக வரும். அப்புறம் ஒரு ரெண்டு வத்தல் எடுத்து சும்மா பிச்சு போட்டுக்காங்க. அதை தாளிக்கிறதுக்கு வேண்டி தான் அதை போட்டிருக்கிறேன். கொஞ்சம் பிச்சு போட்டுக்காங்க. அப்புறம் அந்த வெங்காயம் வெட்டி வச்சுருந்தோம்ல, அந்த வெங்காயத்தை போட்டுக்காங்க. அப்புறம் ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் வதக்குங்க. அடுப்பை சிம்மிலே விட்டுக்காங்க. அடுப்பை வந்து கூட்டி வச்சிடாதீங்க. அப்புறமா நிலக்கடலை எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த நிலக்கடலை போட்டுக்காங்க. உங்களுக்கு இதுக்கு கூட வேறு எள்ளு வேணால் எள்ளு சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பு வேணால் அதையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் போட்டுக்காங்க. அப்புறமா இது பாருங்கள், நான் ஒரு கப்பு சாதத்துக்கு தான் இந்த பவுடர் போடுறேன். ரெண்டு ஸ்பூன் அந்த நம்ம முருங்கைக்கீரை பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை போட்டுக்காங்க. போட்டுட்டு சாதத்தை நான் உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கேன். அதனால் இதில் நான் உப்பு அந்த ஏற்கனவே நமக்கு அந்த பவுடரில் உப்பு இருக்கும், அந்த உப்பு காணாது. அதனால் நான் சாதத்தில் உப்பு போட்டு வடித்து எடுத்துக்கிட்டேன். நம்ம எப்பவும் சாப்பிட்ற புழுங்கல் அரிசி சாதம் தான் இது. எடுத்து வச்சுருக்கேன் அந்த பவுடர் போட்டு. நல்லா எல்லா இடத்துலையும் இந்த பவுடர் படும்படி மிக்ஸ் பண்ணிக்காங்க. இந்த பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. கடைசியாக உங்களுக்கு தேவையான கொஞ்சம் முந்திரி பருப்பை நெய்யில் தாளித்து கொட்டிக்காங்க. இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் விட்டால் போதும். இதில் திரும்பியும் சொல்கிறேன், உங்களுக்கு எள்ளு வேணால் எள்ளு சேர்த்துக்காங்க, இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள் என்ன அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். கடைசியாக நம்ம இந்த பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல மல்லிக்கீரை, அதை போட்டுக்கோங்க. அதை போட்டு ஒரு புரட்டு புரட்டிடுங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் நம்ம சாப்பிட்றோம். அதனால் இதை மாதிரி ஒருக்கா குழந்தைங்களுக்கு செய்து பாருங்கள். பாருங்கள் நமக்கு இப்போ முருங்கைக்கீரை சாதம் ரெடி ஆகிட்டு.